1942 ஜூபிட்டர் நிறுவனம் கண்ணகியை படமாக்க திட்டமிட்டனர். கோவலனாக நடிக்க பி யு சின்னப்பா தேர்வானார். கண்ணகியாக யாரை நடிக்க வைப்பது என தயாரிப்பாளர்கள் ஜூபிட்டர் சோமு, எம் கே மொய்தீன், இயக்குனர் ஆர் எஸ் மணி யோசித்த போது, கதாசிரியரும் வசனகர்த்தாவுமான இளங்கோவன் அம்பிகாபதியில் நடித்திருந்த பி கண்ணாம்பா தான் மெத்த பொருத்தமானவர் என்று கூறினார். பி கண்ணாம்பா தெலுங்கு நடிகை, உணர்ச்சிகரமான வசனம் பேசி நடிக்க வேண்டும், வேறு யாரையாவது சொல்லுங்கள் என்றனர் தயாரிப்பாளர் தரப்பில் சிலர். ஆனால் கதாசிரியர் இளங்கோவனோ, பி கண்ணாம்பா தெலுங்கை தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் அற்புதமாக நடிக்கக்கூடியவர். அதுவும் தவிர பி யு சின்னப்பா கேட்டுக்கொண்டதற்கேற்ப தற்போது நான் கண்ணாம்பாவுக்கு தமிழ் வசனம் பேச பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறேன். இப்போது அட்சர சுத்தமாக அழகாக தமிழ் பேசுகிறார். ஒரே ஒரு நிமிஷம், அவர் தமிழ் பேசும் வசனங்களை கேளுங்கள் என்று கூற, சரி பேச சொல்லுங்க என்றார் இயக்குனர் ஆர் எஸ் மணி. உடனே கண்ணாம்பாவை வரவழைத்து பாண்டிய மன்னனின் அரசவையில் காவலாளியிடம் ஆவேசமாக பேசிய வேண்டிய வசனத்தை பேசுங்க என்று கண்ணாம்பாவிடம் இளங்கோவன் கூற, ஒரே வரி பேசுங்க போதும் என்றார் ஜூபிட்டர் சோமு. யாரடா நீ என்னை தடுக்க? எங்கே உன் மன்னன்? கணவனை இழந்த ஒருத்தி கையில் சிலம்புடன் வந்திருக்கிறாள் என்று உன் மன்னனிடம் போய்ச் சொல் என்று கர்ஜித்தார் கண்ணாம்பா. தொடர்ந்து மன்னன் அவையில் சிலம்பை உடைத்து வானம் பூமியையெல்லாம் அழைத்து, இப்போது சொல்லுங்கள், என் கணவன் கல்வனா, என் கணவன் கல்வனா என்று வசனம் பேச அவரது ஆவேச முழக்கத்தை கேட்டு தயாரிப்பாளர்கள் ஆடிப்போய் விட்டனர். காரணம், தமிழ் சினிமாவில் கதாநாயகிகள் இத்தனை அழுத்தமாக கணீர் கணீர் என்று குமுறும் எலிமலையாக வசனம் பேசியதில்லை. பி கண்ணாம்பா கண்ணகியாக நடித்து படம் வெளியானது. மக்கள் அவரது நடிப்பை கண்டு பிரமித்து போனார்கள். கிளைமேக்ஸில் அவர் பேசிய ஒவ்வொரு வசனமும் மின்னல் பளிச்சிட்டது போன்ற உணர்வை ஏற்படுத்தியது. என் கணவன் உயிரை பறித்து என் காற்றிலம்புகளை பாருங்கள், என் சுவாமியை என்னிடமிருந்து பறித்து இந்த யமதூரர்கள் என்னை கண்டு சிரிப்பதை பாருங்கள், தான் செய்த தவறுக்காக தன் கையை தானே வெட்டிக் கொண்ட பொற்கை பாண்டியன் அமர்ந்த அரசாங்க சிங்காதனம் உனக்கு இன்னும் இடம் தருகிறதா? கண்ணகியில் இளங்கோவனின் வசனங்களை பேசி மக்களின் இதயங்களில் இடம்பெற்ற கண்ணாம்பா 1959 வெளியான மனோகராவில் சிவாஜி கணேசனின் தாய் பத்மாவதியாக தோன்றி கலைஞரின் கருத்து செறிந்த வீராவசன வசனங்களை பேசி இமாலய புகழ் பெற்றார். பம்மல் சம்பந்த முதலியாரின் கதைக்கு கலைஞர் வசனம் எழுதினார். கலைஞரின் அனல் கக்கும் வசனங்களை மிக பொருத்தமாக ஏற்று இறக்கத்துடன் உச்சரிப்பு மாறாமல் பேசி மக்களின் கைத்தட்டலை பெற்றார். கலைஞர் வசனத்தில் மனோகரன் தாயை வர்ணிப்பின் சிறுதுளி, என் தாய் அன்பின் இருப்பிடம், அறநெறி இருப்பிடம், கருணை வடிவம், கற்பின் திருவுருவம், மாசற்ற மாணிக்கம், மாற்றுக்குறையாத தங்கம், வில்லி வசந்த சேனையின் வஞ்சக வலைக்குள் வீழ்ந்து கிடந்த மன்னர் புருஷோத்தமரின் மாசில்லா மனைவி, பத்தினி தெய்வம் பத்மாதியாகவே மாறிய கண்ணாம்பா மகன் மனோகரனிடம் பொறுத்தது போதும் மகனே பொங்கி எழு என்று கட்டளையிடும்போது மக்கள் பத்மாவதியை பார்க்கவில்லை, ஒரு பெண் சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டார்கள். அவரையே சிறையில் போட்டுவிட்ட பிறகு பொறுமை எங்கே இருக்கிறது? பெருமை மனோகரா, பொறுத்தது போதும், பொங்கி எழு. கலைஞரின் கூர்மையான வசனங்களை அவர் அரசு தர்பாரில் பேசும்போது புயலும் பூகம்பமும் எரிமலையும் அங்கே கொந்தளித்ததை கண்டும் நடிப்பில் ஒரு பிரளயத்தையே ஏற்படுத்தினார் பி கண்ணாம்பா. தமிழ் திரையுலகில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை தோற்றுவித்த படம் மனோகரா. கலைஞர் படப்பிடிப்பிற்கு வந்து வசனத்தை சிறப்பாகவும் பொருத்தமாகவும் பேச கலைஞர்களுக்கு எப்போதும் உதவுவார். அந்த வகையில் நடிகர்களுக்கு மட்டுமல்ல, பி கண்ணாம்பா, பத்மினி, சாவித்ரி, பானுமதி, விஜயகுமாரி ஆகியோருக்கும் வசனம் சொல்லி கொடுத்திருக்கிறார் கலைஞர். கண்ணாம்பாவின் முழு பெயர் பசுபலேடி. கண்ணாம்பா பசுபலேடி என்பது குடும்ப பெயர். கோதாவரி மாவட்டம் எள்ளூரைச் சேர்ந்த பசுபலேடி நரசப்ப நாயுடுவின் மகளான கண்ணாம்பா தன் 13வது வயதிலேயே நடிப்பு துறைக்கு வந்துவிட்டார். சொந்தத்தில் ராஜராஜேஸ்வரி நாடக சபாவை தொடங்கி தெலுங்கு நாடகங்களில் நடிக்க தொடங்கினார். 1935 ஹரிச்சந்திரா தெலுங்கு படத்தில் சந்திரமதியாக நடித்தார். அவர் அடுத்து நடித்த படம் கிரகலட்சுமி. இப்படம் தமிழிலும் வெளிவந்தது. 1940 தயாரான கிருஷ்ணன் தூதுவில் திரௌபதியாகவும் அசோக் குமாரியில் தியாகராஜ பாதகவதருடன் ஒரு வில்லி போன்ற வேடத்திலும் நடித்தார்.
உன்னை மகத சாம்ராஜ்யத்துக்கு மாத்திரமல்ல, இந்த மண்டலத்திற்கே ஏக சக்கராதிபதி ஆக்கி வைக்கிறேன். நான் சத்திரியன், தர்மம் தவறமாட்டேன். சத்திரியனுக்கு எத்தனை காதலிகள் வேண்டுமானாலும் இருக்கலாம், இதுதான் சத்திரிய தர்மம். தன் குல தெய்வமான ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் பெயரில் சொந்த கம்பெனியை தொடங்கி அவர் எடுத்த முதல் படம் ஹரிச்சந்திரா. கதாநாயகன் பி யு சின்னப்பா. சந்திரமதி, உன் பதிவுக்கு மகிழ்ந்தோம், உனக்கு வேண்டும் வரம் கே. தாயே, ராஜராஜேஸ்வரி தங்களுடன் பெற்றுள்ள எனக்கு என்ன குறை? படத்தின் இயக்குநரான கே பி நாகபூஷணத்தை திருமணம் புரிந்து கொண்டு இருவரும் பல படங்களை தயாரித்தனர். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், கே ஆர் ராமசாமி ஆகியோர் நடித்த படங்களிலும் பாசமுள்ள தாயாக தோன்றி நடித்துள்ளார் கண்ணாம்பா. எம்ஜிஆருடன் ஜெனோவா, தாய்க்கு பின் தாரம், தாய் மகளுக்கு கட்டிய தாலி போன்ற படங்களில் நடித்திருக்கிறார். அவன் தன்னையும் மறக்க மாட்டான், தன் சபதத்தையும் மறக்க மாட்டான். அம்மா, தெரியும் முத்தையா, ஒன்று மட்டும் சொல்கிறேன், நன்றாக கேள். பெற்ற மகன் ஆனந்தம் அடைவதைக் கண்டு மகிழ்ச்சி அடையாத தாயே இல்லை. தாய் மகளுக்கு கட்டிய தாலி படத்தின் கதையை அறிஞர் அண்ணாவும் வசனங்களை அரங்கண்ணனும் எழுதியிருந்தனர். சிவாஜி கணேசனுடன் மனோகரா மற்றும் வணங்காமுடி, மக்களை பெற்ற மகராசி, உத்தமபுத்திரன், காத்தவராயன், புனர்ஜென்மம் ஆகிய படங்களிலும், ஜெமினி கணேசனுடன் மாதர்குல மாணிக்கம், வாழ வைத்த தெய்வம், குடும்ப கௌரவம் ஆகிய படங்களிலும் நடித்துள்ளார். என் கையா இந்த பாதகத்தை செய்ய மாட்டேன். தாங்கள் எங்கே போகுது? கண்கள் போன பிறகு தங்களை காப்பாற்ற போறியா? நானும் உங்களுடன் துணையாக வருகிறேன்.